எல்லாருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் புக்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விடுதலைக்காக போராடின வரிசையில் இவர் முத்து வடுகநாதவர் தான் அடுத்தது பார்க்க போகிறோம். முத்து வடுகநாத தேவர் அவரை பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து வடுகநாதர் தேவர் சிவகங்கை மாவட்டத்தோட இரண்டாவது மிக முக்கியமான மன்னருங்க. இவர் இவரோட அப்பா சசிவர்ண தேவர், அவரோட முதல் மனைவி அகிலாண்டேஸ்வரி. இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல ரெண்டு குழந்தை பிறக்குது. அவங்க ரெண்டு பேர் பேரும் பட்டாபி குமாரசாமி மற்றும் சுவர்ண கிளைத்தேவர். இவங்க தாங்க, இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சசிவர்ண தேவர் அவரோட இரண்டாவது மனைவி அவங்களோட மகன் தான் முத்து வடுகநாதர். அதனால தான் அவர் பதவிக்கு வராரு. சசிவர்ண தேவர் இறக்கும் போது நம்ம முத்து வடுகநாதரோட வயசு பார்த்தீங்கன்னா 21. பதவிக்கு வர்ற வயசு தான், பட் இருந்தாலும் அந்த சிறு வயதில் ஒரு பதவி ஆள்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அவரோட உதவிக்கு ஒருத்தங்க வராங்க. அவங்க யாருன்னா தன் அப்பாவோட ஒன்று விட்ட சகோதரருங்க, ரகுநாத தேவர். அவர் தான் நம்ம முத்து வடுகநாதரோட அந்த சிறு வயசில் வந்து ஒரு நாட்டை ஆள்றதுக்காக ஒரு கூடவே வந்து உதவி பண்ணுறதுக்காக அவர் பண்ணுறாரு. அவர் வந்து நியமிக்கிறாங்க. நம்மளுடைய இளம் அரசர் அவருக்கு வந்து அதிலிருந்து பல சோதனைகள் காத்திருக்குன்னு அவருக்கு அப்போதைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுங்க. என்ன ஆகுதுன்னா மராத்தியர்கள் படையெடுக்கிறாங்க. மராத்தியர்களா என்ன சம்மந்தமே இல்லாமல் மராத்தியர்கள்னா, ஆமாம், அவரோட அந்த ஒரு சில காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூரை மராத்தியர்கள் ஆண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதாவது தஞ்சாவூரை சுற்றி அந்த இடத்துல மட்டும் அவங்க படையெடுக்கிற நேரம் தான் அது. ராமநாதபுரத்தையும் சிவகங்கையும் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை மராத்தியர்கள் வந்து அவங்களோட படைகளால் போயிட்டு அதை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. இந்த செய்தியை அறிஞ்ச முத்து வடுகநாத தேவரும் செல்வ ரகுநாத தேவரும் ராமநாதபுர கோட்டைக்கு விரைந்து செல்கிறாங்க. அங்கே போயிட்டு சேதுபதி மன்னனை பார்க்குறாங்க. அடுத்த 3 நாளில் மறவர்கள் படையை ஒன்றா திரட்டுறாங்க. சிவகங்கை மறவர்களும் சேதுபதி மன்னரோட மறவர்களும் அஞ்சு கோட்டையில் சந்திக்கிறாங்க. இரண்டு படைக்குமே தளபதியாக சேதுபதி மன்னனோட வீர தளபதி வெள்ளையன் சேர்வையை நியமிக்கிறாங்க. மறவர் படைகளுக்கே உண்டான ஒரு தைரியம், தில்லு அந்த மாதிரி உள்ள படையோட சேர்ந்து உள்ளே போகிறதுனால செம்மடி அடிக்கிறாங்க. அவங்கள அடித்து அதில் வெற்றியும் பெறுறாங்க. தன்னோட இளம் வயசுலேயே இந்த போரில் வெற்றி பெறுறதுங்கிறவருக்கு பெருமை அவருக்கு கிடைக்கிறாங்க செய்தது. இதில் அப்புறம் 1752 மதுரையை ஆண்ட விஜயகுமார நாயக்கர் அவரை எதிர்த்து பரங்கியர் கேப்டன் கோப் அவர் தலைமையில் போர் வருதுங்க. ஆனால் அதில் வந்து விஜயகுமாரரை அவர் அடிச்சிடறாரு. இந்த செய்தி அறிஞ்ச நம்ம முத்து வடுகநாத தேவருக்கு வந்து செம்ம கோபம் வருதுங்க. அப்புறம் என்ன பண்ணுறாருனா தன்னோட படையை சேர்த்துக்கிட்டு மதுரை நோக்கி இவர் போர் தொடுக்கிறாரு. அந்த போரில் அவர் வெற்றி பெறவும் செய்கிறாரு. கேப்டன் கோப்பையும் அவரோட படைகளையுமே மதுரையிலிருந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜயகுமார நாயக்கரையே அது பதவியில் உட்கார வச்சு மதுரையை ஆள வைக்கிறாங்க. இதனால் நவாப்பு, பரங்கி மற்றும் கும்பணி படைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மேலே செம கோபத்தில் இருக்காங்க. இவங்களை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் கும்பினியோட தலைவராக லார்ட் டீகார்டு அப்படிங்கிறவன் பதவியேறான். அவனோட முதல் வேலை என்ன தெரியுமா, முத்து வடுகநாதர் சிவகங்கை சுற்றி உள்ள நாட்டுக்குமே அவர் என்ன பண்ணுறான்னா தூது அனுப்புகிறான். நீங்கள் வந்து வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி தூது அனுப்பு. அதை அவர் பெருசாகவே எடுத்துக்கலங்க முத்து வடுகநாத தேவர். அதனால் அதை அப்படியே புறக்கணித்து விட்டுறாரு. இதனால் என்ன பண்ணுறான்னா யூஸ் ஆன் சாகிப்பை விட்டு கொலை மிரட்டில் விடுறான். யார், நம்ம லார்டு டீகார்டு. ஆனால் அதை பற்றியுமே அவர் கவலைப்படலைங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா 1763 நம்ம மன்னன் காளையர் கோவிலுக்கு வழிபடுறதுக்காக போகிறாருங்க. இதை அறிஞ்சிக்கிட்ட கும்பினி படையரும் கான் சாஹிப்புமே சிவகங்கை மீது போர் தொடுத்து அங்கே உள்ளது அப்படியே சூறையாடுறாங்க. இதை தெரிஞ்சு நம்ம முத்து உடனதுக்கு செம கோபம் வருது. அங்கேருந்து வராரு, வந்து கான் சாஹிப்பு அந்த படையுமே அங்கேருந்து அடித்து துறதுறாருங்க. அதே நேரத்தில் ராமநாதபுரத்தை பரங்கி படை ஒன்று கைப்பற்றுது. அந்த நேரத்தில் பரங்கி படைக்கு மார்டினஸ் அப்படின்னு ஒரு தளபதி பொறுப்பேற்கிறான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பரங்கி படைக்கு உதவுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்து தளபதியில் ஒருத்தன் தான் அது. அவன் பேர் ராயப்பன். இந்த சதிக்காவன் ஏன் பண்ணால் பார்த்தீங்கன்னா முத்து உடனாதர் தனக்கு மந்திரி பதவி தரல, அதனால தான் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே தெரிவிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இதுவரைக்கும் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வராத வரியையும் ராமநாதபுரத்தோட குடக்கூலியுமே வந்து எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம முத்து வடுகநாதர் என்ன பண்ணுறாருனா ராமநாதபுரத்து மேலே போர் தொடுக்கிறதுக்காக அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. மரவரிசைமைக்கு போயிட்டு எனக்கு உதவி பண்ண மாதிரி கேட்குறாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா மரவரிசைமை படைகள் நம்ம முத்து வடுகநாத படைகளோட சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரங்கியரோட படைகளை வந்து எதிர்த்து சண்டை போடுறாங்க. அவங்க துப்பாக்கி பீரங்கிலாம் வச்சிருந்தாலுமே இவங்க அவங்களை நோக்கி சண்டை போடுறாங்க. செம்ம சண்டை போட்டு அடிக்கிறாங்க. இந்த போரில் வெற்றி பெறுறது முத்து வடுகநாத தேவர் தாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறம் ராமநாதபுரத்தை தன்னோட கட்டுப்பாடுகளையே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம முத்து வடுகநாத நேராக போனால் கண்டிப்பாக அவர் அடிக்க முடியாது, ஏதாச்சும் சதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சதி செய்யறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இனிமே சிவகங்கை மீது நாங்கள் படையெடுக்க மாட்டோம், நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சதி தான். அந்த சதியை நம்ம முத்து வடுகநாதர் உண்மையிலே நம்பிடுறாருங்க. சமாதானம் அப்படிங்கிறதுனால நம்ம முத்து வடுகநாதர் தேவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பாதுகாப்பு எல்லாத்தையுமே குறைக்கிறாருங்க. கோட்டையிலையும் சரி, தான் எங்கே வெளில போனாலும் சரி, அவரோட பாதுகாப்பு கம்மி பண்ணி, ஏன்னா இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வரப்போகுது, அதான் ஒற்றுமையாயிட்டுமே அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப நம்பி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமே வருதுங்க அவருக்கு. தனக்காகவும் தன்னோட நாட்டுக்காகவும் தன் உயிரை விட்ட பல பேர் இருந்தாங்கல்ல அவங்க வீரர்கள், அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, காளையர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை பண்ணுறதுக்காக போகிறாருங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம பரங்கி படைகள் என்ன பண்ணுதுன்னா, தன்னோட படையை ரெண்டாக பிரிக்குதுங்க. அதில் ஒரு படையை பான்சோர் அப்படிங்கிற பரங்கி தளபதி அவரோட தலைமையில் முத்து வடுகநாதரை கொல்ல அனுப்புதுங்க காளையர் கோயிலுக்கு. அதே மாதிரி அங்கே அவருக்கு கூட பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் தான் கோயிலுக்கு போயிருப்பார். பரங்கிப்படையோட இரண்டாவது படைகள் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்கன்னா, மருது சகோதரர்களை நோக்கி அனுப்புகிறாங்க. பான்சோர் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து நம்ம முத்து வடுகநாதரை நோக்கி சுடுறாங்க. அப்படி சுடுறதில் அவர் இறந்து போகிறாரு. தன்னோட இளையராணி கௌரி நாச்சியாரையும் சுட்டு கொள்கிறாங்க. இப்படி நேராக அடிக்க முடியாமல் துரோகம் பண்ணி, சமாதானம்னு சொல்லி துரோகம் பண்ணி அவர் கொன்ன விஷயத்தை அவங்கள ஆங்கில பத்திரிகைகளோடு வெளியிட்டிருக்காங்க. அதாவது, நாங்கள் அவரை அடித்து கொண்டோம், அவரோட சண்டை போட்டு போரிட்டு வென்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வடுகநாதர் இறந்து போனது அறிகிற வேலு நாச்சியார் தன்னோட மகளான வெள்ளாச்சி நாச்சியாரை சேர்த்துக்கிட்டு மருது சகோதரர்களோட விருப்பாச்சிக்கு தப்பிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹைரதல் இருக்கார் இல்லையா, அவரோட உதவி மூலமாக தன்னோட நாட்டை திரும்ப இவங்க கைப்பற்றுறாங்க. அதாவது, சிவகங்கை, காளையர் கோயில், ராமநாதபுரம் போன்ற பகுதிகளை திரும்பவும் கைப்பற்றுறாங்க. வேலு நாச்சியார் தான் அதை முன்னிருந்து நடத்துகிறாங்க. மிக சிறந்த போர் வீரர்களை எதிர்த்து சண்டை போடுறப்ப சூழ்ச்சி தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் அரசர்களை பற்றி இது வரைக்கும் ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் பின்னாடியுமே ஒரு சதி இருக்கும், ஒரு சூழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி இவரோட வாழ்க்கையிலுமே ஒரு சூழ்ச்சி இருக்க தான் செஞ்சுருக்கு. அதாவது, ஆங்கிலர்கள், பரங்கி படைகள் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் ஏமாத்தினது தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசனை அன்னைக்கு அவர் இறந்து போன மாதிரி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவரோட மனைவி வேலு நாச்சியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, இது நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் உண்மை அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக அதை பார்த்து திருத்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.